வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். இன்னைக்கு பால், பாலுடைய நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன, டெய்லி நைட்ல ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாசிட்டிவிட்டி என்ன, நம்ம குடிக்கிறது மாட்டுப்பாலா கெமிக்கல் நிறைந்த ஒரு கலப்படமான பாலா, எல்லாத்தையுமே தெளிவா வெளிவகமா போய் பேசுறதுக்கான டைம் தான் இது. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஒரு மனுஷன் பால் கண்டிப்பா டெய்லி குடிக்கணுங்க. ஹாட்டா பால் டெய்லி நைட்டு குடிச்சிட்டு படுக்கும் பொழுது சுட தண்ணிகளே நம்ம ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதாங்க பாலும். ஜஸ்ட் சுட தண்ணி, அது ஒரு சுட தண்ணி குடிக்கும் போது நம்ம வந்து பிளட் வெசல்ஸ்லாம் வந்து நல்லா ஃபங்க்ஷனேட் ஆகும். செகண்ட், பால் குடிக்கும் போது நம்ம கால் வலி ஏற்படுது பாத்தீங்களா, அந்த வலி வந்து வராம தடுக்கிறதுக்கு பால்ல கால்சியம் சத்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. என்னடா இவன் வீடியோ டெய்லி நைட்ல போடுறான், நைட்ல நடக்க வேண்டிய விஷயத்த பல விஷயத்த பேசாம இருந்திருக்கானு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் அதை பேசுறதுக்காக வந்த சிச்சுவேஷன் தானங்க இது. நம்ம பால் குடிச்சிடும், நம்மளோட கால் வலியை போக்கக்கூடிய கால்சியம் இருக்கு. சரி, நம்ம நிறைய பாக்கெட் பால்ஸ் இருக்கு, அந்த பாலை வாங்கி எத்தனை டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க வைக்கணும்ன்ற கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்பீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பாலை வாங்கினீங்கன்னா கொதிக்கவே வைக்க தேவைங்க, அப்படியே கொடுக்கல. இது ஆல்ரெடி சூடு பண்ணி ப்ரிசர்வ் பண்ண மில்க்கு தான், சூடு பண்ணி கூலிங்ல வச்சிருக்க மில்க்கு தான். அதை எடுத்து ஆறுனோட நம்ம அப்படியே குடிக்கலாம், நமக்கு வேணா சூடான பதத்துல குடிக்க போறோம். இதுவே மாட்டுப்பால் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ்ல பாயிலிங் பாயிண்ட்ல கொதிச்சு பொங்க வச்சு நல்லா ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். இல்லைன்னா அந்த ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால வெயிட் வந்து அதிகமாயிடும். இங்க நம்ம குடிக்கக்கூடிய பாக்கெட் பால்ல அதெல்லாம் ஃபேட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. உடல் நலத்துக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இது அனுபவிக்க முடியும் என்பதை இந்த சிச்சுவேஷன் மூலமா நான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா டெய்லி ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு தூங்க, இது உடம்புக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை இந்த சிச்சுவேஷன் மூலமா உங்ககிட்ட கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.